ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னென்னா, ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆன தடப் அப்படின்ற ஹிந்தி படத்தை பற்றி தான். ஸோ இந்த படம் வந்துட்டு ஆல்ரெடி 1 மந்த் முன்னாடியே தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த தடப் படத்தில் வந்துட்டு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஹான் ஷெட்டி, தாரா சுத்தாரியா, சரூப் சுக்லா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ப்ரீத்த இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. மிலன் லுத்தாரியா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தடப் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா படமாக இருக்கும். இப்போது இந்த படத்தோட கதை வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ வந்துட்டு முசிறியில் இருக்கார். அவர், அவரோட தாத்தா இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. இவரோட சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மா வந்துட்டு இழந்துடுறாரு. ஸோ தாத்தா தான் இவரை வந்துட்டு பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கார். அந்த கட்சிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் அந்த எம்எல்ஏவோட பொண்ணு வந்துட்டு லண்டன்லேருந்து படிச்சுட்டு ஊருக்கு வராங்க. ஹீரோயின் வந்துட்டு முத முறையாக ஹீரோ வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஹீரோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயினோட மனசில் வந்துட்டு தோணுது. அவங்கள வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவோட பழக்க வழக்கங்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் வளர்றதுனால ஹீரோயின் மேலே வந்துட்டு ரொம்பவே அன்பு வைக்கிறாரு. வழக்கமாக ரெண்டு லவ்வர்ஸ்க்குள்ள என்னென்ன ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ அது வந்துட்டு இவங்களோட லைஃப்லையும் வந்துட்டு நடக்குது. ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட லவ் வந்துட்டு ஹீரோயின் அப்பாவுக்கு வந்துட்டு தெரிய வருது. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு வேற ஒரு பையனுக்கு ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ஹீரோ வந்துட்டு இந்த கல்யாணத்தை எவ்வளவோ முயற்சி பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்துட்டு முடியாமல் போகுது. தன்னோட காதலை வந்துட்டு தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற கவலையில் ஹீரோ வந்துட்டு குடி, சிகரெட்டு அப்படின்ட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படிரா வாழ்றது அப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் ஹீரோயின் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நிஜமாவே ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணல, அவரை வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட்டே. ஸோ அதை வந்துட்டு சொன்னேன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. இந்த படம் வந்துட்டு ஆல்ரெடி தெலுங்கில் ரிலீஸ் ஆன RX 100 அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயா வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோவான அஹான் ஷெட்டி வந்து அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். பட் இந்த படத்தை பார்க்கும்போது இவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட RX 100 வர கார்த்திகேயா மாதிரி தான் இவரும் இருப்பார் பார்க்கறக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்தாலும் அவரை மாதிரியே தான் இருப்பார். இந்த ஒரு கேரக்டரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆள் தான் பார்க்க வந்துட்டு பல்காக இருப்பார், ஆனால் மனசு வந்து குழந்தை மாதிரி இருக்கும். ரொம்பவே இன்னசென்ட்டாக நடிச்சிருப்பார். ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப அப்பாவியாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அந்த கேரக்டருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் போக ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் டேடின்ற ஒரு கேரக்டர் வரும், ஹீரோவோட தாத்தாவா. ஸோ அவர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே ராவாக இருக்கும். அண்ட் இது ரொமான்டிக் படம் அப்படின்றதுனால ரொமான்டிக் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு படத்தில். ஏகப்பட்ட லிப்லாக் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கதைக்கும் இது தேவைப்படுது அப்படின்றக்காக ஏகப்பட்ட சீன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இவருக்கு இப்படி ஆயிருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள தோணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த படமே வந்துட்டு ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ தெலுங்கில் வந்து RX 100 இந்த படமும் எந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வைஸ் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்துட்டு முசிறியில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மலை பிரதேசம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. அண்ட் அதுக்கான சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் RX 100 வந்து தெலுங்குலேயே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு புதுசாக தெரியாது, ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி தான் இருக்கும். நானே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த படம் தான் அந்த படம்னு கண்டுபிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து RX 100 ரீமேக் அப்படின்னு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் RX 100 பார்க்கல அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணும். அண்ட் இந்த படத்தில் ரொமான்டிக் காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கிறதுனால தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன், ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை யாரெல்லாம் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்துட்டு ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த விமர்சனம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.